பாண்டிய அரசு மீண்டெழுதல், அதாவது கிபி 600-920 வரையும் கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டார். அவரை தொடர்ந்து வேறு இருவர் அரசு பதவியை ஏற்றனர். ஸோ கடுங்கோன் அப்படின்ற அந்த பாண்டிய அரசன் தான் வந்து 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களிடமிருந்து அந்த பாண்டிய பகுதியில் மீட்டிருக்கிறாரு. கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய அரசை மீட்டவர் யாருன்னா கடுங்கோன். அடுத்தது அரிகேசரி மாறவர்மன் என்னும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் கிபி, அதாவது புது ஆண்டு 642 அரியணை ஏறினார். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பாண்டிய அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை, இந்த இடைக்காலத்தில் இருக்கிறத. அரிகேசரி மாறவர்மன் அவர் தான் அரியணை ஏறுகிறார். அவர் பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்தவர். பல்லவர்கள் காலத்தில் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் அந்த சம காலத்தில் அரிகேசரி மாறவர்மனும் இங்கே தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தை அங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க. இங்கே மதுரையில் அரிகேசரி மாறவர்மன் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் தனது எதிரிகளான சேரர், சோழர், செங்கலர் ஆகியோரை அவர் வெற்றி கொண்டதை புகழ் பாடுகின்றன. கல்வெட்டும் செப்பு பட்டயங்களும் பார்த்திங்கனாக்க சேரர், சோழர், பல்லவர், சிங்களர்களெல்லாம் கூட இவர் வெற்றி கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா அரிகேசரி மாறவர்மன். அரிகேசரி மாறவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியனே என அடையாளப்படுத்தப்படுகிறார். ஸோ கூன் பாண்டியன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அரிகேசரி மாறவர்மன். கூன் பாண்டியன் என அறியப்படுபவர் யார் அப்படின்னா அரிகேசரி மாறவர்மன். சைவத் துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரி சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார். ஸோ அரிகேசரி மாறவர்மன் பாண்டியனை சைவத் துறவியில் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியிருக்கிறார். ஸோ சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். மதம் மாறிய பின்னர் அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. எண்ணிக்கை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரியின் சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது.